welcome to Shalini Food Board. இன்னைக்கு Shalini Food Boardல பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். கேரட் அல்வா எப்படி பண்றேன்னு காமிக்க போறேன். நான் ஆல்ரெடி மூணு அல்வா போட்டிருக்கேன். பிரெட் அல்வா, அப்புறம் ரவை வச்சு நார்மலா வீட் அல்வா மாதிரி ஒன்று, அப்புறம் வந்து பாதாம் அல்வா, இப்ப கேரட் அல்வா போட போறேன். ஸோ ரொம்ப சிம்பிள், ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கேரட் பசங்களுக்கு பிடிக்காத பசங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு நான் ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கீ போட்டுக்கோங்க. ஓகே, இந்த அளவு கீ போட்டா போதும். போட்டுட்டு இதுல வந்து இதுக்கு நம்ம கேஷ்யூ போட போறோம். கேஷ்யூ சும்மா வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு 6 கேரட் வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன். கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா திருவி வச்சிருக்கேன். அந்த 6 கேரட்டை வந்து இந்த கீழே நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா பால் ஊத்தி தான் அதை வேக வைக்கணும். பால்லயே இந்த கேரட் வேகணும், அதுதான் அந்த டேஸ்ட் வரும். உங்கள்ட்ட வந்து ஸ்வீட்லெஸ் கோவா இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். எங்கிட்ட இல்ல, சோ அதனால ஆட் பண்ணலாம். பட் ஆட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அது எந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்றதுன்னு நான் சொல்றேன். மேபி வச்சிருக்கீங்க அப்படின்னா. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் கேஷ்யூ போட்டு இதை வறுத்துக்க போறேன். இந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சேம் இதே கீ இருக்கு இல்லையா, அதுல நான் பாத்தீங்கன்னா ஒரு 5 கேரட்ல இருந்து 6 கேரட் வரைக்கும் துருவி வச்சிருக்கேன். அது போட்டு நல்லா வதக்கிடணும். இத போட்டு நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு அந்த கீல. கீல நல்லா வதங்கும்போது செம்ம ஸ்மெல் சூப்பரா இருக்கும். அந்த கேரட்டு கீல வதங்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். வதங்கினதுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா வதங்கிடுச்சு. நீங்களே பாருங்க, அந்த கேரட்டோட அந்த ஆரஞ்சு கலர்ல இருந்து லைட் எல்லோவா மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து பால் ஊற்றணும். இதுக்கு வந்து நான் 2 கப் பால் ஊத்துறேன். 2 கப் பால்னா அதாவது நான் அது முங்குற அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது முங்குற அளவு பால் ஊத்தி நல்லா வேக விட்டுறணும். மூடி போட்டு வேக விட்டுருங்க. சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு அவ்வளவுதான், நல்லா வேக வைக்கிறது. இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிருங்க. இது பால்லே தான் வேகணும், தண்ணி ஊற்றக்கூடாது. பாலில் வெந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரிச் லுக் ரிச் டேஸ்ட் வரும். ஸோ அதனால இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இது நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கேரட்டே வந்து கீழ வதக்கிட்டோம்ல, ஸோ கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து சுகர் சேர்க்கணும். இதுக்கு வந்து பால் வந்து 2 கப்பு சேர்த்தீங்க இல்லையா, அந்த கப்பில் 1 கப் சுகர். இது வந்து பால் போட்டிருக்கோம், கீ போட்டிருக்கோம், கேரட்லேயே ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். ஸோ அதனால் வந்து சுகர் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. சூப்பராக வந்துச்சு. இப்போ வந்து சுகர் போட்டுடலாம். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பியும் ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும்
7 நிமிஷம் வரைக்கும் நீங்க மூடி போட்டு குக் பண்ணுங்க. இந்த ஸ்வீட் ஃபுல்லா இது வந்து அப்சர்வ் ஆகணும். நல்லா பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ரொம்ப பொறுமையா குக் பண்ணணும், அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து பெர்ஃபெக்டா வரும். சோ இப்ப பாருங்க, நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல, எவ்வளவு சூப்பரான கலர் வந்து பாருங்க. இப்ப வந்து மூடி போட்டு ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் குக் பண்ண போறோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஏலக்காய் புளி மிளகாய். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஸ்வீட் பத்தல அப்படி இப்படின்னா நீங்க ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுல எந்த கலருமே ஆட் பண்ணல. அந்த பாலும் கேரட்டும் சேரும் போதே ஒரு சூப்பர் கலர் வரும், அதே தான் நான் விட்டுருக்கேன். சூப்பரான நம்ம கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கேல்சியம் எடுத்து வச்சிருந்தோம், அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. சூப்பர் எம்மியான கேரட் அல்வா, சூப்பர் எம்மியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு இதை காமிக்கிறேன்.